இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். தேவன் தன்னுடைய ஜனங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்கள் தனி சிறப்பு மிக்கவர்களாய் காணப்பட வேண்டும், தனித்துவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதில் கர்த்தர் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், கர்த்தரினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு போராட்டம் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆனால் மகிமையின் கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மகிமையான மாற்றங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலதரப்பட்ட காரியங்களில் கடந்து போகலாம். இப்படி கடந்து போகும் பொழுது எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போகலாம். இப்படிதான் இந்த பாத்திரமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போனார். ஆனால் அதே சமயத்தில் அவர் கவனமாய் பாதுகாத்து கொண்ட ஒரு சில காரியங்கள், ஒரு பக்கம் இழப்புகள், ஆனால் மறுபக்கம் கர்த்தருடைய காரியங்களை கவனமாய் அந்த மனிதன் எல்லா பக்கத்திலும் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். முடிவில் கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட்டார். பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பாதையில் வழியாய் கடந்து போகும் பொழுது எத்தனையோ காரியங்களை இழந்து போகலாம். ஆரம்பத்தில் அது உங்கள் கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாய் காணப்படலாம். நாட்கள் போக போக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி பெருகிக்கொண்டே வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கென்று செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாயிருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் என்று நான் சொல்லும் பொழுதே இந்த பாத்திரம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை குறித்து நாம் மீண்டும் தியானிக்க இருக்கிறோம். இந்த மனிதன் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாய் அநேக காரியங்கள் இழந்து போனான். நாட்கள் போக போக இவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் கூடிக்கொள்ள ஆரம்பித்தது. அநேக இழப்புகள், ஈடு செய்ய முடியாத இழப்புகள் போல காணப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் அநேக இழப்புகளை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒன்றின் பின் ஒன்றாய் அநேக காரியங்களை நான் இழந்து கொண்டே இருக்கிறேனே, இப்படியே போய்கொண்டிருந்தால் என் முடிவு என்னமாயிருக்கும், என் குடும்பத்தின் முடிவு என்னமாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் மனம் கலங்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இந்த மனிதனும் இப்படிதான், ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க வைக்க ஒவ்வொன்றாய் அந்த மனிதன் இழந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் இழந்து போனது ஒரு பக்கம் என்றால் அவனை விட்டு வலுக்கட்டாயமாய் ஒரு சில காரியங்கள் பறிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது. ஆனால் தேவனுடைய மகிமையான தரிசனங்களை இந்த மனிதன் தனக்குள் பெற்றிருந்தார். தேவனுடைய ஆச்சரியமான தரிசனங்களை இந்த மனிதன் தனக்குள் அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார். பாருங்கள், யோசேப்பு தன் வாழ்க்கையில் இழந்து போன காரியங்களை முதலில் நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 23 மற்றும் 24வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. யோசேப்பை அலங்கரித்து கொண்டிருந்த பல வர்ணமான ஒரு அங்கி. பாருங்கள், யோசேப்புக்கென்று பிரத்யேகமாய் உருவாக்கப்பட்ட ஒரு அங்கி. என் மகனுக்கென்று நான் செய்கிறேன் என்று சொல்லி யாக்கோப்பு பார்த்து தன் மகனுக்கு ஏற்ற பிரகாரம் தைத்த ஒரு அங்கி, பல வர்ணமான அங்கி. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கருத்தை குறிக்கிறது, ஒவ்வொரு காரியங்களை குறிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்படிதான் இந்த மனிதனை ஒரு பலவர்ணமான அங்கி அலங்கரித்து கொண்டிருந்தது.
அதிலும் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை உள்ளடக்கி வைத்திருந்தார். பாருங்கள், பல வர்ணமான நிறம். ஒரு நிறம் எதை காட்டுகிறது? இவன் என்னுடைய பாத்திரம். மற்றொரு நிறம் எதை காட்டுகிறது? இவன் தேவ தரிசனத்தை பெற்றவன். இன்னும் வேறொரு நிறம் எதை காட்டுகிறது? இவன் பரிசுத்தமானவன். இன்னும் ஒரு நிறம் எதை காட்டுகிறது? இவன் ஆளுகை செய்ய இருக்கிறவன். இன்னும் ஒரு நிறம் எதை காட்டுகிறது? இவனை நான் பாடுகளுக்கு உட்படுத்த போகிறேன். இப்படி ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து கொண்டிருக்கிறது. பல வர்ணமான அங்கி அந்த மனிதனை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அவனை தனித்துவப்படுத்தி காட்டுகிறது, விசேஷப்படுத்தி காட்டுகிறது. அத்தனை சகோதரர்கள் மத்தியிலும் யோசேப்பை மாத்திரம் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்ன? அவனுக்குள் காணப்பட்ட தனித்துவமிக்க காரியங்கள். ஆனால் அதை அந்த மனிதன் இழந்து போனார். இழந்து போனார் என்பதை விட அது அவரிடத்தில் சூறையாடப்பட்டது. பாருங்கள், பலவந்தமாய் அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. பாருங்கள், வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 37:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். தன் மகனுக்கென்று பிரத்யோகமாய் தயாரிக்கப்பட்ட ஒரு அங்கி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுகிற ஒரு சில காரியங்கள், உங்களுக்குள் இருக்கிற சிறப்பு அம்சங்கள், இவைகள் பறிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது, உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்படி தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நடந்தது. பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இது அல்லவா என்னை தனித்துவப்படுத்தி காட்டினது, இதல்லவா என்னை சிறப்புப்படுத்தி காட்டினது, ஆனால் அந்த காரியம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு விட்டதே, அந்த காரியம் என்னை விட்டு நீங்கி போய்விட்டதே. ஒரு தாங்க முடியாத துக்கம் உங்களுக்குள் நிறைந்து காணப்படலாம். யோசேப்புடைய ஆரம்ப ஓட்டத்தில் இப்படிதான் இருந்தது. பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். மேன்மையான ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஒரு குழியில் தள்ளி விடுகிறார்கள். மேன்மை பறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதோ தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்த இடத்தில் இப்பொழுது தலை குனிந்து நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். இதே யோசேப்புடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அதே காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்திலெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நடந்தேனே, இந்த இடத்திலெல்லாம் நான் தனித்துவமுள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்பட்டேனே, ஆனால் இந்த இடத்தில் நான் வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் தனித்து விடப்பட்டு தாழ்த்தப்பட்டு நிந்தை அவமானத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இப்படித்தான் யோசேப்பின் ஆரம்ப வாழ்க்கையும் இருந்தது. பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய பாத்திரங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்று பல வேளைகள் நமக்குள் பெரிய கேள்விக்குறிகள் எழும்பும். ஏன் இந்த மனிதனுக்கு, ஏன் இந்த மனுஷிக்கு, பரம தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு இப்படி ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி நமக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழும்பிக் கொண்டிருக்கலாம். காரணம் என்ன? நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறோ அதை மாத்திரம்தான் பார்க்க நாம் திராணி உள்ளவர்கள். இனி என்ன நடைபெறப் போகிறது, முடிவு என்னமாய் இருக்கும் என்ற அறிவு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால் நமக்குள் இப்படிப்பட்ட கேள்விக்குறிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த குடும்பத்திற்கு, ஏன் இந்த மனுஷிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பிரமித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் பிரமித்து கொண்டிருப்பீர்கள். ஏன் ஆண்டவரே எனக்குள் இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏன் எனக்கு இப்படி நீர் அனுமதித்தீர், ஏன் எனக்கு நீர் அனுமதித்தீர்? அதிலும் பாருங்கள், யோசேப்பிடத்திலிருந்து இந்த பலவர்ணமான அங்கி பலவந்தமாய் பறிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 37:2 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். இந்த மனிதன் பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொண்டான், அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரருடைய பாவத்தை சுட்டி காட்டினான்.
சுட்டி காட்டினான். பரிசுத்தமாய் இருந்தவனுக்கு கிடைத்த தண்டனையை பாருங்கள், பாவத்தை சுட்டி காட்டின மனிதனுக்கு கிடைத்த ஒரு வெகுமதியை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படலாம். நான் இழந்து விட்டேனே ஆண்டவரே, இழக்கக்கூடாத காரியங்களை இழந்து விட்டேனே ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் உங்கள் மனதை உடைத்து கொண்டிருக்கலாம். இழக்கக்கூடாததை நான் இழந்தேனே ஆண்டவரே. வேறு ஏதாவது ஒரு காரியத்தை இழந்திருந்தால் கூட எப்படியாவது நான் என்னை ஈடு செய்து கொள்வேன், எப்படியாவது நான் என்னை தேற்றிக்கொள்வேன். ஆனால் இழக்கக்கூடாத காரியத்தை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீர்களா? யோசிப்புடைய ஆரம்ப வாழ்க்கையை பாருங்கள். என்னுடைய தனித்துவம், யோசிப்பின் தனித்துவம் அவனை விட்டு பறிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. குழியில் தள்ளப்பட்ட ஒரு யோசிப்பு. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் தியானித்து பாருங்கள். 37 அதிகாரத்தில் 6-10 வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த மனிதனுடைய தரிசனம் எல்லாம் மேலான தரிசனமாயிருந்தது, மகிமையான தரிசனமாயிருந்தது. தேவன் அந்த மனிதனுக்கு மகிமையான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் மகிமையான வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டான். பாருங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிலையை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கலாம், ஊக்கமாய் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை, உங்கள் வாழ்க்கையில் சூறையாடப்படுகிற ஒரு சில காரியங்கள். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையும் இப்படிப்பட்ட ஒரு பாதையாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். யோசேப்பின் சகோதரர்கள் அந்த பலவர்ணமான அங்கியை பறித்து என்ன செய்தார்கள் பாருங்கள். இன்றைக்கு பல பேர் உங்களுக்குள் இருக்கிற தனித்துவத்தை உங்களை விட்டு பறித்து கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உங்களுடையதை ஒருவேளை அவர்கள் சூறையாடினது போல காணப்படலாம், உங்களுடையதை அவர்கள் பறித்து கொண்டது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடையதை அல்லது உங்களுடைய ஸ்தானத்தை வேறொரு மனிதன் அல்லது வேறொரு மனுஷி பறித்து கொண்டது போல காணப்பட்டாலும் அதை அவர்கள் பயன்படுத்த முடியாது, அந்த ஸ்தானத்தை அவர்கள் வந்து அடைய முடியாது. தன் சகோதரனிடத்தில் அவர்கள் பறித்த அந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 37:32 வசனத்தை வாசியுங்கள். பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். பறித்தார்கள், தனித்துவத்தை பறித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உங்களுடைய சிறப்பு காரியங்களை அவர்கள் பறித்துக் கொள்ளுகிறார்கள், உங்களுடைய காரியங்களை தட்டி பறித்து விடுகிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள், ஐயோ என்னுடையது எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டதே, என்னுடையதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடையதை ஒரு மனிதன் தட்டி பறித்தாலும் அதை அவனால் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு என்று நான் வைத்திருக்கிற காரியங்களை எந்த மனுஷனும், எந்த மனுஷன் தட்டி பறிக்க முடியாது. ஒருவேளை தட்டி பறிக்கப்பட்டது போல உங்களுக்கு காணப்படலாம், ஆனால் முடிவில் நான் அதை எப்படி செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய காரியங்கள், ஒருவேளை உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாயிருக்கலாம், உங்கள் சரீர சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாயிருக்கலாம், அதை ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தட்டி பறித்து விடலாம், அதை அபகரித்தது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் அந்த மனிதன் அதை பயன்படுத்த முடியாது, அந்த மனுஷி அதை பயன்படுத்த முடியாது. உங்களுடைய காரியத்தை உங்களுக்கென்றே கர்த்தர் பத்திரப்படுத்தி வைக்கிறார் பாருங்கள், உங்களுக்கென்றே பத்திரப்படுத்தி வைக்கிறார் பாருங்கள். தேவஜனமே, யோசேப்பு தன் வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக எழுந்து போய்கொண்டே இருக்கிறார். இன்னும் பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு எப்படிப்பட்டது? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். தன்னை அதிகமாய் நேசித்த தன்னுடைய தகப்பனாரை கூட விட்டு அந்த மனிதன் பிரிக்கப்பட்டார். இஸ்ரவேல் அதிகமாய் நேசித்தார் யோசேப்பை. ஆனால் யோசேப்பு இப்பொழுது எகிப்து தேசத்திலே அடிமையாய் விற்கப்படுகிறார். தன் சொந்த குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்படுகிறார். தன்னை அதிகமாக நேசித்த தன்னுடைய தகப்பனாரை விட்டு வேறு பிரிக்கப்படுகிறார். இது நீங்கள் சற்று உற்று கவனிக்கும் பொழுது, யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது, இந்த மனிதன் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து கொண்டே வருகிறான். தன்னுடைய இனத்தை விட்டு விட்டான்,
தன் தகப்பனாரை விட்டுவிட்டான், தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுவிட்டான். இப்பொழுது புதிதான ஒரு இடத்திற்கு போயிருக்கிறான். எகிப்து தேசத்திலே அடிமையாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இதை சற்று கவனித்து பாருங்கள். இதை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் எவ்வளவு பாடுகள் படுகிறான் என்று சொல்லிதான் நமக்கு வெளிப்புறத்தில் தெரியும். மெய்யாகவே இவன் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான். ஆனால் இதை சற்று கவனித்து பாருங்கள். இந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்படுகிறான், தன் தகப்பனாரை விட்டு வேறு பிரிக்கப்படுகிறான், தன் சொந்த நாட்டை விட்டு, இனத்தை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு ஒரு தூர தேசத்துக்கு போய்விடுகிறான். இதையெல்லாம் சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை சற்று உற்று கவனிக்கும் பொழுது இந்த மனிதன் மேல் பிரதிபலிக்கிற ஒரு சாயலை நீங்கள் பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட ஒரு சாயல்? முற்பிதாவாகிய ஆபிரகாமின் சாயல் அதில் பிரதிபலிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே காரியத்தை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அறியாமல் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டான், தன் இனத்தை விட்டுவிட்டான், தன் தகப்பன் வீட்டை விட்டுவிட்டான். எகிப்து தேசத்தில் இப்பொழுது அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவஜனமே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிகிறதா? இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது உங்களையும் அறியாமல் தேவனுடைய மகிமையான பாதையில் நீங்கள் நடந்து போக ஆரம்பித்து விடுகிறீர்கள். அந்த பாடுகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, கையளிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் தேவனுடைய மகிமையான திட்டங்களுக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட ஆரம்பிக்கிறீர்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு அறியாமல் நடத்தப்படுகிறார். யோசேப்புக்கு இது தெரியவில்லை. யோசேப்புடைய நடை இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் நடை போல காணப்படுகிறது. அதை அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டது பாருங்கள். எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் நினைக்கிறார். நீ இழக்கவில்லை. இரட்டிப்பானதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் உன்னை வேறு பிரித்து கொண்டு உன்னை தூரத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இழந்து போய் கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, ஒன்றின் பின்னொன்றாக இழந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாமல் உனக்குள் ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்குள் பிரதிபலிக்கிற என்னுடைய மகிமையான திட்டங்கள், உன்னையும் அறியாமல் நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற என் தெய்வீக பாதைகள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பாருங்கள், இந்த மனிதன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்னும் பாருங்கள், எகிப்து தேசத்திற்கு போன பொழுதும் இந்த மனிதன் இழந்து போன காரியங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தது? வாசியுங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் 105 அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பு தன்னுடைய சுதந்திரத்தை கூட இழந்து போனான். இந்த மனிதன் சிறை வாழ்க்கை, அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தன் சுதந்திரத்தை தன் வாழ்க்கையில் இழந்து போனான். ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் தன் தகப்பனாரோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், இன்பமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த ஒரு மனிதனானால் ஒரு சில நாட்கள் உருண்டு போனவுடன் எல்லாம் இருளாய் மாறிவிட்டது. இழப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. பல வர்ணமான அங்கேயே இழந்தேன். என்னை நேசிக்கிறேன் தகப்பனை நான் இழந்தேன். என் சொந்த வீட்டை இழந்தேன். என் ஜனத்தை இழந்தேன். என் இனத்தை இழந்தேன். என் சுதந்திரத்தை நான் இழந்து விட்டேனே. இழப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறதா? ஒவ்வொன்றாக நான் இழந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறதா? ஏன் இவ்வளவு நெருக்கம் ஆண்டவரே? சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கிறேனே. இன்னும் பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் பார்த்ததோ பரம தரிசனம். ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற காரியமோ ஒடுக்கப்பட்ட காரியங்கள், நெருக்கப்பட்ட காரியங்கள், சிறைப்படுத்தப்பட்ட காரியங்கள். கையில் இருக்கிறதோ மகிமையான வாக்கு தத்தங்கள். ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களோ, என் குடும்பத்தில் நடைபெறுகிற காரியங்களோ சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. போராட்டம், மிகுந்த போராட்டம், மிகுந்த மன உளைச்சல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்களா?
மகிமையான வாக்கு தத்துவத்தை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆனால் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவத்தின் வாசனை கூட வீசவில்லையே ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஒன்றன் பின் ஒன்றாய் பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யோசேப்பு ஒன்றன் பின் ஒன்றாய் இழந்து போனான் பாருங்கள், இன்னும் கூட பாருங்கள், 20வது வசனத்தில் வாசியுங்கள். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். கட்டவிழ்க்க சொன்னான், அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இந்த மனிதன் கட்டப்பட்டிருந்தான். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, எதையும் செய்ய திராணியற்ற மனிதன் அல்ல இந்த மனிதன், எல்லாவற்றையும் செய்ய திராணியுள்ள ஒரு மனிதன் தான், ஆனால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. கட்டப்பட்டிருக்கிறேனே ஆண்டவரே, என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே ஆண்டவரே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனால் திறந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான், மகிமையான காரியங்களை பெற்ற பாத்திரம்தான், ஆனால் அதனுடைய தற்போதைய நிலையோ வெறுமை, 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 எல்லா பக்கமும் வெறுமை, எல்லா பக்கமும் விரக்தி அடைந்த ஒரு வாழ்க்கை, எல்லா பக்கத்திலும் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலை, எல்லாவற்றுக்கும் மேலாக விபச்சாரன், வேசிக்கல்லன் என்கிற ஒரு பெயர். யோசேப்பை எகிப்து தேசத்தில் எப்படி பார்த்தார்கள்? ஆரம்பத்தில் சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்த பொழுது யோசேப்பை மற்றவர்கள் பார்த்த விதம் எப்படி இருக்கும்? எஜமானுக்கு துரோகம் செய்த மனிதன், விபச்சாரன், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிலையில் கூனி குறுகி போயிருக்கிறார் யோசேப்பு. கூனி குறுகி போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி மற்றவர்கள் உங்களை பொய்யாய் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கை அப்படித்தானே இருந்தது. விபச்சாரம் செய்த ஒரு மனிதன், தன் எஜமானுக்கே துரோகம் செய்ய முயற்சி எடுத்த ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை பார்க்கும் பொழுது அப்படித்தான் சொல்வார்கள். ஒவ்வொரு முறையும் யோசேப்பு விசாரிக்கப்பட்ட பொழுது அந்த உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். கானான் தேசத்திலேயே பரிசுத்தமாயிருந்தனே ஆண்டவரே, எகிப்தில் நான் பரிசுத்தமாயிருந்தனே ஆண்டவரே, ஆனால் எனக்கு கிடைத்த வெகுமதியை பாரும் ஆண்டவர் என்று சொல்லி போராடி இருப்பான் அந்த மனிதன். சற்று யோசித்து பாருங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் யாரோ ஒருவர் உங்களை தவறாக குற்றப்படுத்துகிறாங்க, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் பொழுது உங்கள் மனம் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறது, எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்புக்கு அவர்கள் கொடுத்த பெயர் என்ன? ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு, விபச்சாரம். அது எவ்வளவாய் இந்த மனிதனை ஊடுருவ குத்தி இருக்கும், எவ்வளவாய் குத்தி இருக்கும். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? இழந்து கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரே, இழப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டது, புடமிடுகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் ஒரு பெரிய ஒரு போராட்டம். உபத்திரவத்தின் பாசறையில் இந்த மனிதன் காணப்படுகிறார், உபத்திரவத்தின் குகை ஊடுருவ கடந்து போகிறார். சங்கீதங்களின் புத்தகங்களில் வாசித்து பாருங்கள், மனுஷர்களை எங்கள் தலைமையில் நடந்து போக பண்ணீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து போனோம். மனுஷர்கள் எங்கள் தலைமையில் நடந்து போகிறார்கள். யோசேப்பின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் என்னை மிதித்து விட்டு போகிறார், விபச்சாரன் என்று மிதிக்கிறார், சொப்பனக்காரன் என்று சொல்லி மிதிக்கிறார், எஜமானுக்கு துரோகம் செய்தவன் என்று சொல்லி மிதிக்கிறான். கண்ணீரான பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் இந்த மனிதனை புடமிட ஆரம்பிக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாய் இழந்து போனான் இந்த மனிதன். ஆனால் இந்த இழப்புகள் மத்தியிலும் இந்த மனிதன் பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இந்த இழப்புகள் மத்தியில் ஒன்றன் பின் ஒன்றாய் இந்த மனிதனை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் பெருக ஆரம்பிக்கிற சமயத்தில் பத்திரமாய் தன்னுடைய பிராணனை விட பத்திரமாய் ஒரு சில காரியங்களை அப்படியே அந்த மனிதன் பாதுகாத்து கொண்டான். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நீங்களும் இதை பத்திரப்படுத்த வேண்டும். எதை பத்திரப்படுத்த வேண்டும்? யோசேப்பு கடந்து போன பாதையில் பத்திரப்படுத்தி கொண்ட காரியங்கள்,
இழந்து போகாத ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37 அதிகாரத்தில் 6-10 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். கானான் தேசத்தில் இருந்த பொழுது இந்த மனிதன் மகிமையான தரிசனங்களை பார்த்தார், மகிமையான சொப்பனங்களை பார்த்தார். கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பார்த்தார். கானான் எனப்படுகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அருமையான இடம். தேவனுடைய தரிசனம் வெகு அருகில் காணப்படுகிற ஒரு இடம். ஆனால் இப்பொழுதோ யோசேப்பு கானானில் இல்லை, எங்கு இருக்கிறார்? எகிப்தில் இருக்கிறார். ஆனால் எகிப்தில் இருந்த சமயத்திலும் இந்த மனிதனுக்குள் அந்த தேவ பிரசனம் நிறைந்து காணப்பட்டது. கானானில் அவருக்குள் என்ன பிரசனம் காணப்பட்டதோ அதே பிரசனம் எகிப்து தேசத்தில் கடந்து போன பொழுதும் அவருக்குள் நிறைந்து காணப்பட்டது. வசனங்களை சொல்கிறேன், குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39 அதிகாரத்தில் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் 21 வசனத்தையும் 23 வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39 அதிகாரத்தில் 2 வசனத்தையும் அதே அதிகாரத்தில் 3 வசனத்தையும் அதே அதிகாரத்தில் 21 வசனத்தையும் அதே அதிகாரத்தில் 23 வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், யோசேப்போடே இருந்தார். இது எதை காட்டுகிறது? நான் எதை வேண்டுமானாலும் இழந்து போவேன் ஆண்டவரே, என் தனித்துவத்தை நான் இழந்து போவேன், என் சொந்த குடும்பத்தை நான் இழந்து போவேன், நீ பிரசன்னத்தை நான் இழந்து போக மாட்டேன். நான் போகிற பாதி எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது கானானாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, கடினமான பாதையின் வழியாக நான் கடந்து போகலாம், நான் எதை வேண்டுமானாலும் இழந்து போக தயாராக இருக்கிறேன், ஆனால் இப்பிரசனத்தை நான் இழந்து போக மாட்டேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படி என்றால் இந்த மனிதன் யாரோடு கூடவே இருக்கிறார்? கர்த்தரோடு கூடவே இருக்கிறார். கடைசி வரையில் இந்த மனிதன் அந்த தேவ பிரசனத்தை தன்னை விட்டு எடுபடாதபடிக்கு தன் பிராணனை விட பத்திரமாய் பாதுகாத்தார். பாருங்கள், எது வேண்டுமானாலும் என்னை விட்டு பறிக்கப்படட்டும், ஆனால் இந்த பிரசனத்தை நான் விட்டு விடுவது இல்லை, தேவ பிரசனத்தை மாத்திரம் நான் விட்டு பிரிவது இல்லை என்று சொல்லி அந்த பிரசனம் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் இந்த மனிதன் தனித்துவமுள்ள ஒரு மனிதனாய் காண்பிக்கப்பட்டார். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் யோசேப்பை தனித்துவப்படுத்தி காட்டுவது இந்த பலவர்ணமான அங்கிதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். பலவர்ணமான அங்கி அல்ல, யோசேப்புக்குள் மறைந்திருக்கிற கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழந்து போங்கள், ஆனால் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை இழந்து போகாதீர்கள். என்ன ஆச்சரியமான யோசேப்பு பாருங்கள், வாசியுங்கள். 39 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க, இந்த மனிதன் ஒரு விசேஷமான ஒரு மனிதன். கர்த்தர் பாருங்கள், கானானில் இந்த மனிதன் இருக்கும் பொழுது அந்த மனிதனோடு கூட இருக்கிறார். இந்த மனிதன் எகிப்துக்கு போனவுடன் நானும் என்னுடைய தாசனோடு கூடவே புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு எங்கு வந்து விடுகிறார்? எகிப்துக்கு வந்து விடுகிறார். அப்ப யோசேப்பு எவ்வளவு விசேஷமான ஒரு மனிதன் பாருங்க. தேவஜனமே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்க உங்க வீட்டில் இருக்கிற வரையில தான் அந்த வீட்டில் பிரசன்னம் இருக்கும். நீங்க கடந்து போனீங்கன்னா உங்க கூடவே அந்த பிரசன்னம் தொடர்ந்து வந்துடும். உங்களுக்கு தான் தெரியல நீங்க யாருன்ட்டு, நீங்க எவ்வளவு சிறப்பு மிக்கவங்கன்றது உங்களுக்கு தான் தெரியல. நீங்கள் இருக்கிற வரையில்தான், ஒருவேளை நீங்கள் கானானில் இருக்கலாம், கானானில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். மற்றவங்க நினைக்கலாம், இதனால தான் பிரசனம், அதனால தான் பிரசனம், 1000 காரியத்தை சொல்லலாம். ஆனால் நீங்கள் கடந்து போனீங்கன்னா உங்களோடு சேர்ந்து எதுவும் கடந்து வந்துவிடும், தெய்வ பிரசனமும் கடந்து வந்துவிடும். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு யோசிப்பு! உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் சிறப்பு, நீங்கள் தான் சிறப்பு, நீங்கள் தான் அந்த பாக்கியவான், நீங்கள் தான் அந்த பாக்கியவதி. ஒருவேளை உங்கள் குடும்பம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டார் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேத வாக்கியமும் அது தான் சொல்லுது, தீர்க்கதரிசி தன் வீட்டிலும் தன் ஊரிலுமே அன்றி வேறு எந்த இடத்திலும் என்ன பண்ண மாட்டான், கனவீனப்பட மாட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
உங்கள் வேல்யூ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தான். ஆனால் நீங்கள் அப்படி கடந்து போகும்பொழுது ஒரு வேளை நீங்கள் சொத்து பத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டீங்க, வெறும் கையாக உங்கள் குடும்பம் உங்களை அனுப்பலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, நீங்கள் வெறும் கையாக போல தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். தேவனுடைய ஆச்சரியமான பிரசன்னம் உங்களோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். எகிப்தில் யோசேப்பு போனவுடன் கர்த்தர் அங்கும் வந்து விடுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அந்த மனிதன் எங்கு போனாலும் அந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். காரணம் என்ன? நான் எந்த இடத்துக்கு போனாலும் என் தரிசனம் மேன்மையான தரிசனம். கானானில் இருந்தாலும் நான் மகிமையை பார்க்கிறேன், எகிப்தில் இருந்தாலும் மகிமையை பார்க்கிறேன். இதே எகிப்தில் தான் யோசேப்பு அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 50வது அதிகாரத்தில் 24 மற்றும் 25வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கப் போகிறார், எப்படி அவர்கள் புறப்பட்டு கானானை சுதந்திரிக்கப் போகிறார்கள் என்பதை அருமையாக இந்த இடத்தில் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினதை நீங்கள் பார்க்க முடியும். எகிப்து தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன தேவ மனிதன். கானானில் தீர்க்க தரிசனம் சொல்வது சாதாரண ஒரு காரியம், ஆனால் எகிப்தில் தீர்க்க தரிசனம் சொல்வதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். எகிப்திலும் இந்த மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்றால் அது எதை காட்டுகிறது? நான் எங்கு வேண்டுமானாலும் போவேன் ஆண்டவரே, எதை வேண்டுமானாலும் இழந்து போவேன் ஆண்டவரே, நீர் என்னை எங்கு வேண்டுமானாலும் நடத்தலாம், ஆனால் என்னுடைய பிரசனம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் இழந்து போங்க, ஆனால் அந்த பிரசனத்தை இழந்து போகாதீங்க, அந்த பிரசனத்தை இழந்து போகாதீங்க. இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 39வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இந்த மனிதனுக்குள் இருக்கிற தேவ பிரசனத்தை, தேவ பிரசன்னா என்னமே தெரியாத ஒரு எகிப்தியன் கண்டுகொள்ளுகிறான் பாருங்க. இது என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த மனிதன் விசேஷமான ஒரு மனிதன். இவன் என் வீட்டில் அடிமையா வந்திருக்கிறான். இப்பொழுது பலவர்ணமான அங்கியோடு இந்த மனிதன் வரவில்லை. ஒருவேளை யோசேப்பு பலவர்ணமான அங்கியோடு கூட எகிப்துக்கு போயிருந்தால் எல்லா கண்களும் அப்படியே உயர பார்த்திருக்கும். இந்த மனிதன் பலவர்ணமான அங்கியை தரித்திருக்கிறானே. ஆனால் இப்பொழுது யோசேப்பு பலவர்ணமான அங்கியோடு கூட எகிப்துக்கு போகவில்லை. அடிமையாய் கட்டப்பட்ட நிலையில் ஒருவேளை மேல் வஸ்திரம் இருந்ததோ இல்லையோ அது கூட தெரியாது. ஆனால் மனிதன் கட்டப்பட்ட இடத்திலும் இந்த மனிதனை உற்று கவனிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு போத்திவார் கூட ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்கிறார். இவன் விசேஷித்தவன், இவனுக்குள் தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறான் பாருங்கள். காரணம் என்ன? எதை வேணுமானாலும் நான் இழந்து போவேன், என் ஆண்டோடைய பிரசனத்தை நான் இழந்து போக மாட்டேன், எந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போனாலும் நான் நடந்து போவேன், ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தினா அது போதாண்டே. தேவஜனமே, விசேஷப்படுத்துகிற ஆண்டவர் நம்மை விசேஷப்படுத்துவது எது? தேவ பிரசனம். எதை வேணுமானாலும் தேவ ஜனங்கள் இழந்து போகலாம், ஆனால் எதை இழக்கக்கூடாது? தேவ பிரசனத்தை இழக்கக்கூடாது. சொத்தை இழந்து போங்க, வேலையை இழந்து போங்க, உங்கள் நேசிக்கிறவங்களை கூட இழந்து போங்க, எதை இழந்து போனாலும் பரவாயில்லை, எந்த இடத்துக்கு நான் ஓடி போனாலும் பரவாயில்லை, கானானில் இருக்கிறேன்னா பரவாயில்லை, எகிப்துக்கு போகிறேன்னா பரவாயில்லை, எங்கு போனாலும் எனக்கு ஒன்று வேணும். அது என்ன? பிரசன்னம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான். விபச்சாரன் என்று சொல்லி எல்லாந்த மனிதனை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறது நிமித்தம் கர்த்தர் விலகி போய்விடவில்லை. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்க அடைக்கப்பட்டிருக்கலாம், சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் காணப்படலாம், கட்டப்பட்ட ஒரு நிலையில் காணப்படலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் பாருங்கள். தேவ ஜனங்கள் இழக்கக்கூடாத காரியம் எது? ஆண்டோடைய மகிமையான பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா.
எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் யோசேப்பு இழக்காத முதல் காரியம் ஆண்டவருடைய பிரசன்னம். யோசேப்பு இழந்து போகாத இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? பரிசுத்தம். இந்த மனிதனுடைய இடம் மாறினது, நிலை மாறினது, பிரச்சனைகள் கூடிக்கொண்டிருந்தது. ஆனால் இதன் மத்தியில் இந்த மனிதன் இழந்து போகாத இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? பரிசுத்தம். கானான் தேசத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது பெரிய காரியம் அல்ல. எகிப்து தேசத்தில் ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்கிறான் என்றால் அவன்தான் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மனிதன். கானான் வெளிச்சம் நிறைந்து காணப்படுகிற ஒரு இடம், எகிப்து இருள் சூழ்ந்த இடம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும், ஆதியாகமத்தில் 38வது அதிகாரத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். வெளிச்சம் நிறைந்த கானானில் யோசேப்பின் சகோதரர்கள் பாவத்தினால் தடிக்கு கீழே விழுந்தது நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இருள் நிறைந்த எகிப்து தேசத்தில் எல்லா பக்கமும் திரும்பின பக்கமெல்லாம் பாவம் நிறைந்து காணப்படுகிற எகிப்து தேசத்தில் யோசேப்பு பரிசுத்தத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் பாருங்கள். தன் பிராணனை விட பரிசுத்தத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் பாருங்கள். கானானுக்கும் எகிப்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கானான் தேசத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் பாவத்தை தேடி போக வேண்டும். ஆனால் எகிப்து தேசத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனை தேடிக்கொண்டு பாவம் தானாகவே வரும். அதுதான் எகிப்து. கானானில் ஒரு மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்றால் பாவத்தை தேடிக்கொண்டுதான் அவன் போக வேண்டும். ஆனால் எகிப்து தேசத்தில் அவன் தேட தேவையில்லை, அவன் அழைக்காமலேயே பாவம் அவன் அண்டையில் நெருங்கி வந்துவிடும். அதுதான் இது எகிப்து. ஆனால் அப்படிப்பட்ட எகிப்தில் இந்த மனிதன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறார் பாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாக்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒருவேளை உன்னுடைய காரியத்துக்கு நான் இணங்கி போவேன் என்றால் அது என் எஜமானுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் அல்ல, என் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம். இந்த மனிதனுடைய சிந்தையை ஆக்கிரமித்திருந்த தேவ சிந்தை என்ன ஆச்சரியமானது பாருங்கள். இந்த மனிதனுடைய சிந்தை முழுவதும் பாடுகளினால் ஆக்கிரமிப்படவில்லை. பாடுகள் அவனுடைய சிந்தையை அப்படியே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தேவ பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது அவர்கள் நினைக்கிற நினைவெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தங்கள் பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் இதை பற்றி கொண்டே பேசுவார்கள், இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், இதை குறித்தே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய சிந்தை முழுவதும் எதனால் நிரப்பப்பட்டிருந்தது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்ட ஒரு யோசேப்பு. எகிப்து தேசத்திலும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்ட ஒரு யோசேப்பு. தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும்? விலகி ஓடுகிறான்,
என் பலவர்ணமான அங்கியை கூட நான் இழந்து போவேன், என் மேல் வஸ்திரத்தை நான் இழந்து போவேன், ஆனால் என் பரிசுத்தமான என் வஸ்திரத்தை நான் கரைப்படுத்துவது இல்லை. விலகி ஓடுகிறான், விலகி ஓடுகிறான் இந்த மனிதன். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட காரியம்? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பிரசனத்தை பத்திரப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்து போவேன், என் தனித்துவத்தை இழந்து போனேன் பரவாயில்லை, என் மேல் வஸ்திரத்தை கூட நான் இழந்து விட்டேன் பரவாயில்லை, ஆனால் எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்தத்தை நான் பறிபோக விட மாட்டேன். பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அந்த மனிதன், பாதுகாத்துக் கொள்ளுகிறார். என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி இந்த மனிதன் பாவத்துக்கு விலகி ஓடி போகிறார். பாருங்கள், ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் பாவத்தை தேடி போனார்கள், தேடி போய் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் பாவம் யோசேப்பை நெருங்கி வருகிறது, ஆனால் இந்த மனிதனோ உதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடுகிறான். இதனால் எனக்கு எப்பேற்பட்ட காரியம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் பாவத்துக்கு விலகி ஓடுவேன் என்று சொல்லி விலகி ஓடுகிறார். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கலாம், இழப்புகள் கூடிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள், பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள், பரிசுத்தத்தை பத்திரப்படுத்து, உலகம் உன்னை கரைப்படுத்த முடியாதபடிக்கு விலகி ஓடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், வாசியுங்கள் 39வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு உலகம் உங்கள் மேல் கண் போடும். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை பற்றிதான் வைராக்கியம், உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வைராக்கியம் பரிசுத்தம், இவைகளெல்லாம் அபகரிப்பதற்கு உலகம் உங்கள் மேல் கண் போடும். ஆனால் நீங்களோ விலகி ஓட வேண்டியது அவசியம், விலகி ஓட வேண்டும். பாருங்கள், வேதத்தில் வாசித்து பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடிப்போங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உலகம் கண் போடும், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை அபகரிக்கும்படி உலகம் உங்கள் மேல் கண் போட்டு தீவிரமாய் செயல்படும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. உங்களோட ஒருத்தர் சரியான முறையில் பேசலையா, தவறான முறையில் உங்களோட கூட பழகுகிறார்களா, விலகி போங்க. அவங்க பேசுகிற முறை சரியில்லையா, அவங்க பார்க்கிற முறை சரியில்லையா, உங்களோடு கூட அவர்களுடைய உரையாடல் தகாத விதமாக இருக்கிறதா, விலகி போங்கள். பொல்லாங்கு போல தெரிகிறது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பொல்லாங்கு போல இருக்கிறதே, விலகிடுங்க, விலகி போங்க, விலகி போங்க. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் பாதுகாத்து கொண்டார், நறுமையாய் பாதுகாத்து கொண்டார். பாருங்க தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? என் பிரசன்னத்தை பாதுகாத்துக்கொள், பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள். அதை பாதுகாத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு நாம் நினைப்போம், நம்மிடத்தில் இருந்து அநேக காரியங்கள் பறிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் ஏற்கனவே தியானித்தோம், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை எந்த மனுஷனையும் அபகரிக்க முடியாது, தட்டி பறிக்க முடியாது, அந்த ஸ்தானத்தை அவர்கள் வந்து எட்ட முடியாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆனால் ஒருவேளை உங்களை விட்டு பறிக்கப்பட்டது போல உங்களுக்கு காணப்படலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். பல வர்ணமான அங்கியை பறித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? 31வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து அவர்கள் தங்களை அறியாம ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அங்கியை எடுத்தாங்க, அதை எடுத்து அதில் எதினால் தோய்க்கிறார்கள்? வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினால் தோய்க்கிறார்கள். நீங்கள் உங்களை விட்டு ஒரு சில காரியங்கள் பறிக்கப்பட்டது நீங்கள் நினைக்காதீங்க.
அது என்னவாய் முடிகிறது? வெளிப்பட்ட விசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தேவ ஜனமே, உங்கள் பலவர்ணமான அங்கி பரிசுத்தப்படுவதற்காக கர்த்தரதை பரிக்கையிடம் கொடுத்தார். பாருங்கள், உங்களுடைய காரியங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கிறார். பாருங்க, உங்களை அவமானப்படுத்த வேண்டும், உங்களை கூனி குறுகி போக பண்ண வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுடையதை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம், உங்கள் குறைந்த அறிவில் நீங்கள் அநேக காரியங்களை மதிப்பிட்டு இப்படி இழந்து விட்டேனே, இப்படி பரிதபிக்கிறேனே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பி தீர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னுடைய மகிமையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரசனத்தை பாதுகாத்து கொண்ட யோசேப்பு, பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்ட ஒரு யோசேப்பு. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை இந்த மனிதன் பத்திரப்படுத்தினான். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து. இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். தனக்கு துரோகம் செய்த தன்னுடைய சகோதரர்களை இந்த மனிதன் பார்க்கிறான். தன்னிடத்தில் இருந்த சிறப்பு காரியங்களை பறித்து கொண்ட தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறான். தன்னை குழியில் தள்ளிவிட்ட சகோதரர்களை இந்த மனிதன் பார்க்கிறான். பார்த்த பொழுது இந்த மனிதனுக்குள் கோபம் பொங்கி வரவில்லை, கசப்புணர்ச்சி பொங்கி வெளியே வரவில்லை. அவளை பார்த்த மாத்திரத்தில் ஒரு மறைவை தேடி ஓடுகிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். எதற்காக? என் சகோதரிகளை நான் பார்த்து விட்டேன், அந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம். இத்தனை நாள் என் சகோதரிகளை விட்டு நான் பிரிந்திருந்தேனே, அந்த துக்கம் ஒரு பக்கம். கண்களில் தண்ணீர் வழிந்து ஓடுகிறது, கசப்புணர்ச்சி வெளியே வரவில்லை. கசப்புணர்ச்சியே இல்லை அந்த மனிதனுக்கு. மன்னிப்பு அப்படியே பொங்கி வெளியே வருகிறது. பாருங்கள், இந்த மனிதன் பாதுகாத்து கொண்ட ஒரு காரியம் எப்படிப்பட்டது? தன்னுடைய அன்பை, தன்னுடைய சகோதரர் மேல் இருந்த சகோதர சிநேகத்தை இந்த மனிதன் அப்படியே பாதுகாத்து கொண்டான். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுக்கு சகோதர சிநேகத்தை பாதுகாத்து கொண்டீர்களா? இன்னைக்கு உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களிடத்தில் காரியங்களை தட்டி பறித்தவர்கள் உங்களுக்கு முன்பாக வரும் பொழுதே உங்களுக்குள் கோபம் பெருக்கெடுத்து வருகிறதா? கசப்புணர்ச்சி பொங்கி வருகிறதா? அல்லது யோசேப்பை போல பாசம் உங்களுக்குள் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறதா? மன்னித்தான் அந்த மனிதன். இந்த மனிதன் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் தண்டித்திருக்கலாம். மீண்டும் காணானுக்குள்ளே நீங்கள் திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி இவர்களை சிறைச்சாலையில் கட்டி வைத்திருக்கலாம். நான் பட்ட வேதனை உங்களுக்கும் தெரிய வேண்டும், உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி காவலரையிலே போட்டு அவர்களை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யவில்லை. நிறைவாய் அனுப்புகிறார், எடுத்துக்கொண்டு போங்கள். அவர்கள் சுமக்கத்தக்கதுக்கு அரிதான ஒரு பாரத்தை சுமத்தி அனுப்புகிறான். எப்படிப்பட்ட ஒரு பாரம்? எடுத்துக்கொண்டு போங்கள் தானியத்தை. நிறைவாய் அனுப்புகிறான் அந்த மனிதர்களை. காரணம் என்ன? இந்த மனிதனுக்குள் இருந்த மன்னிக்கிற சுபாவம், இந்த மனிதனுக்குள் நிறைந்து காணப்பட்ட அந்த அன்பு, அந்த அன்பு தணிந்து போவதற்கு அந்த மனிதன் இடம் கொடுக்கவில்லை. இந்த பாடுகள் வழியாய் கடந்து போன பொழுது தன் சகோதரர் மேல் இந்த மனிதனுக்கு கசப்புணர்ச்சி அதிகரித்திருக்க வேண்டும், அதிகரிக்கவில்லை. மாறாக அன்பு பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. யோசேப்பின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இந்த மனிதன் தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவரையும் கட்டி அணைத்து அவர்களை முத்தம் செய்து அழுததை நாம் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? அந்த மனிதனுக்குள் தனியாமல் காணப்பட்ட அந்த அன்பு, தனிந்து போகாத அந்த அன்பு, அந்த அன்பை பாதுகாத்து கொண்ட ஒரு யோசிப்பு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் இதைத்தான் சொல்லுகிறார். மூன்று காரியங்கள். ஒன்று, தேவ பிரசன்னத்தை பத்திரப்படுத்துங்கள், பரிசுத்தத்தை பத்திரப்படுத்துங்கள், தேவ அன்பை பத்திரப்படுத்துங்கள், பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள், கசப்புணர்ச்சி அந்த அன்பை தனிந்து போவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். இன்றைக்கு பல பேருக்குள் கசப்புணர்ச்சி மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறது, மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? நியாயப்பிரமாண காலத்திற்கும் முந்தின காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு யோசேப்பு,
மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை அந்த மனிதன் பிரதிபலித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோமே. அப்படி என்றால் உங்களுக்குள் இருந்தும் எனக்குள் இருந்தும் தேவனுடைய அன்பு எவ்வளவாய் புறப்பட்டு வர வேண்டும் பாருங்கள். இந்த ஒரே ஒரு யோசிப்புக்காக கர்த்தர் செய்த காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம், என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த ஒரே ஒரு யோசிப்பை எகிப்து தேசத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் 7 வருடம் பஞ்சத்தில் அடைத்து வைத்தார் பாருங்கள் கர்த்தர். ஒட்டுமொத்த உலகம் பஞ்சத்தில் கூக்குரலுகிற சத்தத்துக்கு தன் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார். கண்களுக்கு முன்பாக யோசிப்பு மாத்திரம்தான் கர்த்தருக்கு தெரிகிறார். என் தாசன் யோசேப்பை நான் எகிப்தில் உயர்த்தும்படிக்கு நான் எதையும் செய்வேன், எப்படிப்பட்ட காரியத்தை உலகத்தில் அனுமதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வருகிறார் பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாய் இருக்கும் பாருங்கள். இரட்டிப்பாய் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். உங்கள் கோத்திரங்களின் பட்டியலை எடுத்து வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு 2 கோத்திரம் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு 2 சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 48:5 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கெல்லாம் 1 பங்கு என்றால் யோசேப்புக்கு மாத்திரம் இரட்டிப்பான பங்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். தேவன் இரட்டிப்பா இந்த மனிதனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவரே, நான் எதை வேண்டுமானாலும் இழந்து போகிறேன், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் என்னை நடத்தும். என்னுடைய பிரியாத பிரசன்னம், என்னுடைய மகிமையின் பிரசன்னம் என்னை விட்டு நீங்கி போகக்கூடாது. எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தம் எந்த நிலையிலும் கரைபடக்கூடாது. எனக்குள் இருக்கிற உங்களுடைய தெய்வீக அன்பு எல்லா சமயத்திலும் பத்திரப்படுத்த வேண்டுமாண்டவர் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும். நம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.